ஹரி சுத்த கூட்டம் இசுவை பொத்தி அடி மகிழாடி அங்கே குடிட ஹரி சுத்த கூட்டம் இசுவை பொத்தி அடி மகிழாடி கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஆதியாகமம் 26 அதிகாரத்திலே 12 வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 பலன் அடைந்தான். ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோம். பிதாவே, சபை முழுவதும் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வல்லமை சபை முழுவதும் நிரம்பி இருப்பதாக. சபைக்கு விரோதமாய் எழும்புகிறதான எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள், சபையினுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தீய சக்திகள், வன்கண்கள், எரிச்சொலின் ஆவிகள், பொறாமையின் ஆவிகள், ஏவலின் ஆவிகள், பில்லி சுனியத்தின் ஆவிகள், செய்வனையின் ஆவிகள், வானமண்டலத்தின் பொல்லாத சேனைகள், சனங்களை வரவிடாதபடி தடை செய்கிறதான எல்லா தீய சக்திகள் எல்லாம் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே சபிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போவதாக. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று நான் சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஸ்தலம் முழுதும் நிரம்பி இருப்பீராக, ஜனங்களுக்குள் என்னை நிரம்பி இருப்பீராக, வார்த்தைக்குள் என்னை நிரம்பி இருப்பீராக. உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நாங்கள் செபிக்கிறோம். அடிமைக்கு பேச தெரியாது. உம்முடைய ஜனங்களுக்கு எது தேவையோ அதை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிக்கான மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் திருப்பாதம் அணிந்து கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த தேசத்திலே, எந்த தேசம்? கர்த்தர் குறித்த தேசத்திலே விதை விதைத்தான். எல்லா தேசத்திலும் விதை விதைத்தால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்திருக்க மாட்டார். பார்வோன், நீங்கள் ரொம்ப தூரமாக போற வேண்டாம், பக்கத்தில் இருந்தே ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பார்வோனுடைய சத்தத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் செவி கொடுத்திருப்பார்கள் என்றால் பாலும் தேனும் ஓடுகிற 100 ஆசிர்வாதத்தை தேவ ஜனங்கள் பெற்றிருக்க முடியாது. பார்வோன் சொல்லுவார், ரொம்ப தூரம் போயிடாதீங்க. கர்த்தர் சொல்வார், நீ கொஞ்சம் தூரம் போகணும். அது கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பளவில், கழுத்தளவில், நீச்சல் அளவு ஆழம். பார்வன் சொல்லுமா, கணுக்கால் அளவு நிலையத்திலே இருந்துக்கோ, அதுக்கு மேலே போயிடாத, சும்மா லைட்டாக போயிட்டு வா சபைக்கு. வெத வெத சோமண்ணு ஆசீர்வதிப்பார், நாங்களும் ஆசீர்வாதமா இல்லையா அப்படின்னு சொல்லுவான். ஆனால் கொஞ்சம் பணம் கிடைக்கும், சொத்து கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், ஆனால் நிறைவான பலன் நமக்கு கிடைக்காது. அதனால தான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொல்லுகிறதான வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டையின் நிழலுக்குள்ளே வந்ததான நீ நிறைவான ஆசீர்வாதத்தை பெறுவாய். அப்போ நமக்கு ஆசீர்வாதம், உலகத்தில் சூப்பர் ஸ்டார் கூட ஆசீர்வாதமாக தான் இருக்கார். ஒரு படத்துக்கு 36 வாங்குறாராம் தோத்திரம். அதுக்காக எல்லாம் ஆசீர்வாதம் வந்ததா? இல்லை. 7,000 சொத்துக்களை அபகரித்திருக்கிறார் ஒருவர். அதற்காக அவர் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்கிறாரா? இல்லை. ஆகவே பணம் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதத்தை கூட கூட அவர் வேதனையை கூட்டவே மாட்டார். ஹல்லேலூயா. அதுதான் நிறைவான ஆசீர்வாதம். இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், ஈசாக்கு அந்த தேசத்திலே, கர்த்தர் குறித்த தேசத்திலே. உங்களுக்கு இந்த மாதத்திலே, இந்த வருஷத்திலே இந்த ஆசீர்வாதம் நிறைவேற வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களை எந்த தேசத்திலே, எந்த சித்தத்திற்குள்ளே, எந்த சபையிலே, இந்த சபையிலே கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இந்த சபையிலே, இந்த கர்த்தரால் கொடுக்கப்படுகிறதான இந்த வார்த்தைக்குள்ளே நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஏறெடுக்கிறதான ஜெபம் என்கிறதான விதை, உங்களுடைய கைகளின் பிரயாசங்கள் என்கிறதான விதையை கர்த்தர் 100 ஆசீர்வதிப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு மனுஷன் விதைக்க புறப்பட்டான், வழி அருகே போய்கொண்டிருக்கிறான். கடந்த வருஷத்தில் நீங்கள் எப்படி விதை விதைத்திருக்கலாம்? சும்மா ரிலாக்ஸாக அப்படி போய் விதையை விதைச்சிக்கிட்டே போயிருக்கலாம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், சபைக்கு வர்றோம் போகிறோம்,
பாஸ்டர் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு, நாங்கள் அதை பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன். அப்படி வழியருகே ஜபவதையை போட்டுக்கிட்டே போயிருந்துருக்கிறான், ரிலாக்ஸாக போயிட்டுருக்கலாம். நடந்ததுன்ன வழியருகே விதைத்ததான விதைகளை பறவைகள் பட்சித்து கொண்டு போய்விட்டது, பிசாசு பட்சித்து கொண்டு போய்விட்டான். நீ விதைத்த விதைகளை ஆஸ்பத்திரியில் பில்லு, நீ விதைத்த விதைகள் வட்டி கடைக்காரன் வாங்கிட்டு போயிட்டான், நீ விதைத்த விதைகள் ஆரோக்கியம் கெட்டுப்போனது, நீ விதைத்த விதைகளெல்லாம் சத்துரு எங்கேயோ கொண்டு போய்விட்டான். ஆகவே வழியருகே போயிட்டு இருந்தால் கத்தர் சில நேரத்தில் தடுத்து நிறுத்துவார். அதான் வழியருகே நின்று பூர்வ பாதை எது என்று கேட்டு விசாரித்து அது சரியான இடத்துல என்னை நடத்த ஆண்டவரே. ரட்சிப்பு தான் நல்லதாக இருக்குது, அபிஷேகம் தான், ஆனால் இஷ்டம் போல் போகிறதில்ல, இஷ்டம் போல் பேசுகிறதில்ல, இஷ்டம் போல் நடக்கிறதான அனுபவம் இல்லை. வழியருகே நின்று இந்த வருஷத்தில் கொஞ்சம் கத்தர் நிறுத்துறாரு. எப்படி நிறுத்துறாரு? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லகேம் என்கிறதான அப்பத்தின் வீட்டிலே இருப்பது தேவனுடைய சித்தம் நகோமிக்கு. ஆனால் தன்னுடைய ரெண்டு குமாரர்கள், தன்னுடைய புருஷன் இவர்களோடு கூட சேர்ந்து இந்த நகோமி புறப்பட்டு போகிறாள். எங்கே? சபிக்கப்பட்ட ஊராகிய அந்த ஊருக்கு போகிறாள். பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அந்த அப்பத்தின் வீட்டிலே சில நேரத்தில் பஞ்சம் உண்டாகும். கர்த்தர் இந்த குறிப்பிட்ட இடத்துல என்னை வைத்திருக்கிறார், இது ஒரு அப்பத்தின் வீடு. ஆமென். உங்களை கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார், இது ஒரு அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. அப்பத்தின் வீட்டிலே இருந்தாலும் வியாதிகள், பஞ்சங்கள், பலவீனங்கள் இவைகளெல்லாம் வரதான் செய்யும், வராமல் இருக்காது. ஆனால் அதற்காக அப்பத்தின் வீட்டை விட்டு பின்மாற்றத்திற்கு போக முடியாது. ஆமேன். என்ன வந்தாலும், என்ன வந்தாலும் இந்த அப்பத்தின் வீட்டிலே நான் நிற்க வேண்டும் ஆண்டவரே என்று ஜெபியுங்கள். அந்த பஞ்சகாலத்தை கர்த்தர் மாற்றுகிற நேரம் வந்து விட்டது, நீங்கள் விருத்தி அடைய வேண்டியதான நேரம் வந்து விட்டது. ஆகவே இன்றைக்கு யாராவது இந்த இடத்துக்கு வந்து இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு காரியங்களை செய்கிறேன், ஆனால் பஞ்சம் போகலையே என்று சொல்லி பெத்லகேமை விட்டு, அப்பத்தின் வீட்டை விட்டு, கர்த்தர் குறித்த சபையை விட்டு, கர்த்தர் குறித்த வார்த்தையை விட்டு வெளியே போக போனால் அங்கே வழியிலே வழியிலே ஒரு தடை ஏற்படும். அங்கே ஏற்பட்ட தடை என்ன? புருஷன் செத்தான், தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் பறி கொடுத்தாள், வழியிலே நிற்க வைத்தார் கர்த்தர். ஒரு பிலாயாமனுடைய வழி கத்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தபடியினாலே வழியிலே ஒரு தூதன் உருவின பட்டயத்தோடு கூட நின்றார். வழியிலே நின்று நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்ம போகிற பாதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், தோத்திரம் நம்ம செய்கிற காரியெல்லாம் வாய்க்குதுன்னு சொல்லிட்டு உன் பாட்டில் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன்னா வழியிலே நிற்க வைப்பார். ஏன் இப்படி போயிட்டு இருந்தால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பெறமாட்டா. ஆகவே வழியிலே நின்று பூர்வ பாதை, வழியிலே நீ விதைக்கிற விதையானது பறவைகள் பட்சித்து கொண்டு போய்விடும். வழியருகே விதை விதைக்காதே, ஈசாக்கினுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது. அப்படின்னா அடுத்த விதை எங்க? முட்களுள்ள இடத்துல விதைத்தான். அநேக தடவைகளெல்லாம் நாம் ஜெபிக்கிறோம், ஆனால் வருத்தம், வேதனை, துக்கங்கள், அந்த முட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே விதைக்கப்பட்ட வேத வசனத்தை நசுக்கி போடுகிறது. ஆகவே அவிசுவாசத்தோடு கூட ஜெபிக்கிறோம், அப்படி என்றால் நம்முடைய ஆசீர்வாதம் குறைவுபடுகிறது. அடுத்தது என்ன? கற்களுள்ள நிலத்திலே விளைக்கிறான். அந்த கற்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதா? நம் மனப்பாரம், மன அழுத்தம், வேதனை, அதனாலே அவிசுவாசம், சந்தேகம் இவைகளிலே விதைக்கும் பொழுது கற்பாறைகள் விதையை நசுக்கி போடும் பொழுது, இந்த 3 விதமான காரியங்கள் விதையை நசுக்கி போடும் பொழுது என்ன நடக்கிறது? ஆசீர்வாதம் 100 மடங்கு கிடைப்பதில்லை. நான் சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில் முட்கள் வரும், ஆனால் அந்த முள்ளுகளை நீக்குவதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில், ஆவியானவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான முட்கள், வேதனைகள், துக்கங்கள், துக்கத்தோடு கூடமை நான் பின்பற்றாதபடிக்கு, வருத்தத்தோடு கூடமை நான் பின்பற்றாதபடிக்கு அந்த முட்கள், அந்த கற்பாறைகள் என்னை விட்டு நீங்கி போகட்டும். வழியிலே கர்த்தர் நிறுத்துகிறார். ஒரு ஆகார் போய்கொண்டு இருக்கிறார், ஏன் அடங்க மாட்டேன், சபைக்கு அடங்க மாட்டேன், நாச்சியாருக்கு அடங்க மாட்டேன் என்று ஓடிக்கொண்டு இருக்கிறார். வழியிலே நீரூற்றண்டையிலே ஒரு தூதன் அவளை நிறுத்தினார். வழியிலே நின்று பூர்வ பாதை, ஆகாரே உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீ வழியிலே நெல். எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு ஒரு மனுஷன் போய்கொண்டு இருக்கிறான், வழியிலே போய்கிட்டு இருக்கிறான், எருசலேமிலிருந்து வர்றேன், எருசலேமில் வந்துடுறேன், தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், எரிகோவுக்கு தான் போகிறேன். வழியிலே குற்றுயிராய் விட்டார்கள் சத்துருக்கள், வழியிலே நிற்க வைத்தார்.
நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரத்தில் வழியில் போயிட்டே இருப்போம். நம்ம செய்கிற காரியத்தெல்லாம் செஞ்சிட்ருப்போம், பேசுகிறத பேசிக்கிட்டே இருப்போம், செய்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்போம். முந்தி நனையாத பாவி, இப்போ நனைஞ்ச பாவி. முந்தி அபிஷேகம் பெறாத பாவி, இப்போ அபிஷேகம் பெற்ற பாவி. போயிட்டே இருப்போம், விதைச்சிக்கிட்டே இருப்போம். நடக்கிற காரியம் என்ன? வழியில் நிற்க வைக்கிறார். இப்படியே போயிட்டு இருந்தால் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை நீ பெற முடியாது. ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு அருமையான வார்த்தை. உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் வாசியுங்கள். ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 12வது அதிகாரத்தில் 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வாசியுங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு இன்னும் நிறைய பேர் தகப்பன் வீட்டிலே இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு திருமணமாகி நிறைய பேர் தகப்பன் வீட்டையும் தாயும் வீட்டையும் நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை. ஆகவே அது வேற கதை, அதை விட்டுருவோம். அதை எடுத்துட்டேன்னா சப்ஜெக்ட் மாறிடும். இன்றைக்கி அநேக தகப்பன், பழைய தகப்பன், பழைய பாவம், பழைய காரியங்களை நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால தான். அதனால தான் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஒன்று ஆசீர்வதிக்கிறதுனால அந்த ஆசீர்வாதத்தோடு கூட உன் தகப்பன் வீடு விக்கிரகாரதனுக்காரன் ஆசீர்வதிக்கிறத நான் கொடுக்க மாட்டேன். என்னுடைய ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்க மாட்டேன். உனக்கு மாத்திரம்தான் என் ஆசீர்வாதம். ஆமேன். அப்போ நான் அதை ஆசீர்வதிக்கணும்னு நான் என்ன செய்யணும்? உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, இஷ்டத்துக்கு போகாத. கத்தர் காட்டாத ஒரு ஏப்புக்கு போனா அவனுடைய மனைவி எடுத்து தூக்கிட்டு போயிட்டான் ராஜா. கத்தர் காட்டாத இடத்துக்கு போனா மனைவி நஷ்டமடைவாள், குடும்பம் நஷ்டமடையும். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இஸ்ரவேல் ஜனங்களை 40 நாளைக்குள்ளாக கானான் தேசத்திற்குள்ளே வழி நடத்தல. ஆனால் தேவன் அவர்களை சுற்றி நடக்க பண்ணினார். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்றதுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், உடனே போய் பறிச்சுக்கிட முடியாது. கொஞ்சம் சுற்றி நடந்து, கொஞ்சம் உபவாசம் பண்ணி, கொஞ்சம் ஜெபிச்சு, கொஞ்சம் கண்ணீர் விட்டு, அதுக்கு பிறகுதான் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஈஸியாக வர்ற ஆசீர்வாதம் நிற்காது, அது பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம். கொஞ்சம் கத்தர் கொடுக்குற ஆசீர்வாதத்தில் கொஞ்சம் உபவாசம் வேணும், கொஞ்சம் கண்ணீர் வேணும், கொஞ்சம் தேவ சமூகத்தில் காத்திருக்க வேணும், கொஞ்சம் கதற வேணும். இவைகளெல்லாம் இருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படின்னா கத்தர் என்ன சொல்கிறாரு? நான் காண்பிக்கும் அந்த தேசத்திற்கு போக வேண்டும். அப்படி என்றால் அந்த தேசத்தில் கத்தர் என்ன செய்கிறார்? கத்தர் ஆபிரகாமுக்கு கீழே வாசிங்க, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். அந்த இடத்துல கத்தர் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அப்போ நமக்குன்னு குறிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது எந்த இடத்துல கத்தை நம்மளை அழைச்சிருக்கிறாரா, என்ன வார்த்தையை கத்தை நமக்கு பேச வச்சிருக்கிறாரோ அதில் நம்ம உறுதியாக இருக்கும் பொழுது உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன். கத்திற்கு ஸ்தோத்திரம். கத்தர் காண்பியாத குறிக்கப்படாத இடத்திற்கு நீ போகக்கூடாது. கடந்த வருடத்தில் இப்படி வழியருகே போயிருந்திருக்கலாம், துக்கத்தோடு கூட வசனத்தை கேட்டு அந்த முட்கள் வசனத்தை நெருக்கி போட்டிருக்கலாம், அதே போல் கற்களும் நெருக்கி போட்டிருக்கலாம். இந்த வருஷத்தில் அந்த பழைய சம்பவத்தில் பூர்வமானவைகளை, அந்த பழைய துக்கங்களை மறந்து, அந்த முட்களையெல்லாம் தூக்கி ஆவியின் பலத்தினாலே எரிந்து போட்டு, அந்த கற்களை எரிந்து போட்டு, திராட்சை நேசருக்கு மகா செழிப்பான மேட்டில் ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, அவர் அதை சுற்றிலும் வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி. அந்த கற்கள் எதை சொல்லியிருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கற்கள், ஈச்சை என்கிறதான கற்கள், பொறாமை என்கிறதான கற்கள், எரிச்சல் என்கிறதான கற்கள், கசப்பு என்கிறதான கற்கள், முறுமுறுப்பு என்கிறதான கற்கள், இப்படிப்பட்ட கற்கள் நமக்குள்ளே விதைக்கப்படுகிறதான வேத வசனத்தின் விதையை, ஆசீர்வாதத்தின் விதையை நசுக்கி போடுகிறபடினாலே கத்தர் திராட்சை தோட்டத்திற்கு செய்கிற காரியம் என, திராட்சை தோட்டம் என்பது திருச்சபையை குறிக்கிறது, அந்த திராட்சை தோட்டத்திற்கு கத்தர் செய்கிற காரியம் என கற்களை பொறுக்குகிறார். ஏனென்றால் கற்கள் பொறுக்கப்படும் பொழுதுதான் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆமேன். கற்கள் பொறுக்கப்படாமல் நான் ஜெபிக்கிறேன், ஆவியில் நிறைக்கிறேன், குதிக்கிறேன், ரோட்டில் போகும்போது ப்ரேயர் போகும்பொழுது ரபலபா ரபலபா சந்தரலாரபா அந்நிய பாஷை பேசுகிறேன், நோ, அது வேற ஆவி இறங்கும். ஆகவே அருமையான கத்தருடைய பிள்ளைகளை, அந்த கற்கள் பொறுக்கப்பட்ட பின்புதான் 100 மடங்கு ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம். கடந்த வருஷத்திலே அப்படிப்பட்ட நீ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று சொல்லி நீ போய்கொண்டிருந்திருப்பாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏமாற்றமே மிஞ்சியிருந்திருக்கும். ஏசாயா தீர்க்கதரிசியை கத்தர் எதற்கு அழைத்தார்? இன்னைக்கு ஊழியர்களாகி எங்களை கத்தர் ஏன் அழைத்திருக்கிறார்? எதற்கு அழைத்திருக்கிறார்? ஊழியம் செய்ய, சபையை கட்ட, ஆத்துமாக்களை சந்திக்க, அவர்களுக்காக ஜெபிக்க, அவர்களுக்காக உபவாசிக்க, பணம் சம்பாதிக்க போனவோ,
வெளிநாட்டிலிருந்து பணங்களை பெற்றுக்கொள்ளவோ அல்லாவிட்டால் நான் வெளிநாட்டிலே போய் ஃபண்ட் ரைஸ் பண்ணுவதற்கோ கர்த்தர் எங்களை அழைக்கவில்லை. குறிக்கப்பட்ட தேசத்தில் குறிக்கப்பட்ட அழைப்பில் கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். இதை விட்டுவிட்டு நான் வேறு காரியத்தை செய்வேன் என்றால் எனக்கு ஐயோ. இதை விட்டுவிட்டு வெளிநாட்டிலே நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொல்லி ஃபண்ட் ரைஸ் பண்ணி ரிப்போர்ட் எழுதி சப்போர்ட் வாங்கினால் அல்லாவிட்டால் நான் செய்ய வேண்டியதான ஊழியத்தை விட்டுவிட்டு வேறு ஒரு ஊழியத்தை நான் செய்வேன் என்றால் நான் விதைக்கிற விதை வீணாயிருக்கும், நான் பெற்ற ரட்சிப்பு வீணாய் போய்விடும், நான் பெற்ற அபிஷேகம் வீணாய் போய்விடும். அது வழி அருகே விதைக்கப்பட்ட விதையைப் போல மாறிவிடும். அது கற்பாறையில் இன்றைக்கு அநேக பேர் அழைக்கப்பட்டவர். அன்னைக்கு ஒருவர் ஒரு பிஷப் என்று பட்டம் பெற்று கொண்டவர் பேட்டி கொடுக்கிறார். நான் ஆரம்பத்திலே ஒரு ஆத்தும பாரத்தோடு கூட இருந்தேன், ஆரம்பத்திலே அதிகமாய் ஊழியம் செய்தேன், கத்திரனை சரியாகி தான் நினைத்தேன். ஆனால் பணம் வர வர வர, வெளிநாட்டு பணங்கள் வர வர என் வாழ்க்கை மாறினது, என்னுடைய ஜீவிதம் பின்மாற்றத்திற்குள்ளே போனது. இப்பொழுது பணம் வந்தது, இப்பொழுது ஜெயிலிலே கம்பி எண்ணி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? கத்தர் குறித்த தேசத்திலே அவர் இல்லை, கத்தர் குறித்த இடத்திலே இல்லை. அருமை கத்தருடைய பிள்ளைகளே, கத்தர் குறித்த தேசத்திலே, அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் கத்தர் அந்த வருஷத்திலே. அப்படி என்றால் ஈசாக்கு அதற்கு முன்பாக அந்த தேசத்திலே விதை விதைத்திருக்கிறான், அவனுக்கு ஏற்ற பலன் இல்லை. நீங்கள் இந்த மாதத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டியது, ஆண்டவரே கடந்த வருஷத்திலே நாங்கள் அநேக விதைகளை ஜெப விதைகளை போட்டோம், எங்களுடைய வருமானத்திலே எத்தனையோ விதைகளை போட்டோம், தசமபாங்க என்கிறதான விதைகளை போட்டோம், ஆனால் எங்களுக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை? ஆனால் ஈசாக்கு தியானிக்கிற ஒரு மனுஷனாயிருந்தான். நீங்கள் ஒரு தியானிக்கிற மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் விதைக்கிற விதை 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும். அதான் வேதத்தில் எதை தியானிக்க வேண்டும்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்வதெல்லாம். அப்போ எப்போ தியானம் வருது? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏசாயாவை கர்த்தர் எதற்கு அழைத்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அழைத்தார். உசியாவினுடைய கஜானாவிலிருந்து வருகிறதான பொருளை சம்பாதிப்பதற்கும் பேர்ப்புகளை சம்பாதிப்பதற்கும் உசியாவை பிரியப்படுத்துவதற்கும் தேவன் ஏசாயாவை கர்த்தர் அழைக்கவில்லை. எங்களை மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தர் எங்களை அழைக்கவில்லை, தேசத்தில் உள்ள பெரிய பணக்காரர்களை பிரியப்படுத்துவதற்காக கர்த்தர் எங்களை அழைக்கவில்லை. கர்த்தரை பிரியப்படுத்துவதற்காக, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, கர்த்தர் குறித்த தேசத்தில் எங்களை நிலைநாட்டுவதற்காக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் இவன் உசியாவை பிரியப்படுத்தினான். அதற்கேற்ற தீர்க்க தரிசனம், கஜனாவிலிருந்து பணம் வந்து கொண்டிருக்கிறது, எல்லா காரியமும் கர்த்தரை பார்க்க வேண்டிய கண்கள் உசியாவை பார்த்தது. பார்த்தது என்ன? ஆசீர்வாதம் வந்தது, பணம் வந்தது, உண்மைதான். ஆனால் நிறைவான பலன் இல்லை. அதுவரைக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான், 1 முதல் 5 அதிகாரங்களை எழுதிவிட்டான், 6வது அதிகாரம் எழுதியிருக்க எழுதும் பொழுதுதான் வழியிலே அவனை கர்த்தர் நிறுத்தினார். எப்படி? உசியாவை எடுத்துக்கொண்ட பின்பு வழியிலே நின்று பூர்வபாதை எது பார்க்க ஆரம்பிச்சான், வழியில நிக்க வச்சார். போயிட்டு இருக்கியா 5 அதிகாரம் என்ன இல்லாமலே எழுதிட்டியா? உசியாவை பார்த்து பார்த்து எழுதுறியா? அவனை பிரியப்படுத்துறியா? நெல்லு, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில், அந்த வார்த்தையை நல்லா கவனிச்சிருக்கு, உசியா ராஜா மரணம் அடைந்த அந்த வருஷத்தில் வழியில நின்று பார்க்கறான். ஆஹாஹா, இதுவரைக்கும் பார்த்த காட்சிக்கு இந்த காட்சிக்கு வித்தியாசமா இருக்குது. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவரை பார்த்தேனே. 5 அதிகாரம் எழுதும் பொழுது பாவம் நிறைந்ததான ஒரு உசியா, பெருமைக்காரனான ஒரு உசியாவை அல்லவா பார்த்தேன். உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன்? உன் நண்பன் உசியாவா? உன் நண்பன் பெருமைக்காரனா? உன் நண்பன் ஒரு விபச்சாரக்காரனா? உன் நண்பன் ஒரு குடிகாரனா? நீயும் அதேதான். அப்படிதான் பார்த்தான் அவன். பார்த்தான் உசியா, அந்த உயரமும் உன்னதமான சிங்காசனத்தை பார்த்தான். அந்த சிங்காசனத்தை பார்த்த உடனே தான் அவன் பாவ உணர்வு அடைகிறான். ஐயோ, அதமகனே, நான் அசுத்த உதடு உள்ள ஜனங்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிறேனே. அதுக்கு பிறகுதான் அவனுக்கு புரியுது, நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த உதட வச்சுக்கிட்டு எப்படியா நான் ஆசீர்வாதத்தை பெற முடியும், ஊழியத்தினுடைய பரிபூரணத்தை பெற முடியும், எப்படி 100 மடங்கு நான் விதைக்கிற விதை ஆசீர்வதிக்கப்படும்? அதுக்கு பிறகுதான் தியானிக்க ஆரம்பித்தான். தியானிக்கும் பொழுது எனக்குள்ளே அக்கினி மூண்டது. அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த காட்சியை பார்க்கிறான். நடந்தது என்ன? பலிபீடத்திலே அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது, பலிபீடத்தில் இருக்கிறதான அந்த குரடை எடுத்து கொண்டு வந்து ஏசாயனுடைய நாவை தொட்டு சுத்தமாக்குகிறான். அப்போ அங்கே நடக்கிறது என்ன? கர்த்தரை பார்க்க பார்க்க சுத்திகரிக்கப்படுகிறதான அனுபவம், ஆசீர்வதிக்கப்படுகிறதான அனுபவம். வழி அருகே நின்று எப்படியும் விதையை வச்சு ஆசீர்வாதத்தை 100 மடங்கு பெறுதில்லை, முட்களில் உள்ள நிலத்தில் இல்லை,
கற்பாரே இல்லை, எப்படியும் ஆசீர்வாதத்தை பெறுவதில்லை, சுத்திகரிக்கப்படுகிறான். இந்த வருஷத்தில் கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பாராக, ஜபத்தில் பெருகு பண்ணுவாராக. இன்னும் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ராஜாதி ராஜாவை பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய பரிசுத்தத்தை பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவருடைய மகிமையை தரிசிப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. அப்படி மாற்றப்பட்ட பின்புதான் யாரை அனுப்புவேன், என்னை அனுப்பி பாயத்தை மாட்டேங்க, இப்போ ரெடியாக இருக்கிறேன், இன்ம நான் விதைக்கிற விதை 100 மடங்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் அர்த்தம். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உன்னை குறித்த சபையிலே, கர்த்தர் உனக்கு குறித்ததான வார்த்தையிலே நிலைத்திரு. அப்பொழுது நீங்களும் நானும் விதைக்கிற விதை 100 மடங்கு ஆசீர்வாதமாகும். ஸ்தோத்திரம். அநேக வருடங்கள் விதைத்தும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சாதாரண கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை விட்டுவிடும், எனக்கு ஊழியம் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் நான் செய்த கையின் பிரயாசங்கள் எல்லாம் வீணானது, என் சம்பாத்தியம் கையிலே நிற்கவில்லை. ஆனால் கர்த்தர் குறிக்கப்பட்ட இடத்திற்கு வந்த பின்புதான் இந்த விதையை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஆகவே வாக்குத்தத்தம் கிடைத்துவிட்டது, கண்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று கனவு காண வேண்டாம். இந்த காரியத்தை நாம் செய்தால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ பாருங்க, அந்த தேவ சித்தத்திற்குள்ளாக கர்த்தர் காட்டினபடி ஆசரிப்பு கூடாரத்தை மோசே நிறுவினான். கர்த்தர் காட்டினபடி பரிசுத்த மேசையை வைத்தான். கர்த்தர் காட்டினபடி பிரகாரத்தை ஏற்படுத்தினான். கர்த்தர் காட்டினபடி, அல்ல அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னு தெரியும், கர்த்தர் சொன்னபடி, கர்த்தர் சொன்னபடி மோசே செய்தான். ஏன்டவரே கொஞ்சம் ஒரு 2 அடி தள்ளி நீட்டி செஞ்சானே, ஏன் பொன் திறனை மூடணும், ஏன் வெள்ளி மூடினான்னு கேள்வி கேட்கல. கர்த்தர் காட்டினபடி, கர்த்தர் காட்டினபடி. அப்படின்னா நடந்தது என்ன? ஆசரிப்பு கூடாரம் கட்டி முடித்த பின்பு கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை முடிச்சு. அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசி உசியாவை பார்க்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசம் அடையவில்லை. ஆனால் உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே அந்த ஏசாயாவை வழியருகே நிறுத்தி உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற கர்த்தரை பார்க்க வைத்து அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணினார். எப்பொழுது பிரகாசம் வருகிறது? அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் கடந்த வருஷத்தில் பூரா ஈசாக்கு விதை விதைச்சான், சரி நல்ல விதவை போட்டிருக்கிறோம், நல்ல உரம் போட்டிருக்கோம், ஆசீர்வாதம் வரும். அப்படின்னா பெலிசியர்கள் தூர்த்து கொண்டு போயிருக்கிற தண்ணீர் இல்லாமல் விதை விதைத்து பிரயோஜனம் இல்லை. ஆமே, இன்னைக்கு தண்ணீர் இல்லாமலே விதை விதைக்கிறாங்க நிறைய பேர். பெலிசியர்கள் தூர்த்து போட்டார்கள், ஆனால் விடலை. கடந்த வாரத்திலே, கடந்த மாதங்களிலே நீங்கள் விதை விதைத்திருக்கலாம், நீங்கள் விதைத்த விதைக்கு பலன் இல்லாதபடிக்கு, அந்த தண்ணீர் வராதபடிக்கு பெலிசியை தூர்த்து போட்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், விடாதீங்க, வெட்டிக்கிட்டே இருங்க. கர்த்தர் ஒரு ரகோபத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை பலுக பண்ணுவார், பெருக பண்ணுவார். ஈசாக்கு விடலை, என்னத்துக்கு காரணம் என்ன? ஏன் இதுவரைக்கும் நான் விதைச்ச விதை ஆசீர்வதிக்கப்படலை? ஏன் நன்மை வரல? இவ்வளவு ஜபிக்கிறேன்னு காரணம் என்ன? தன்னை குறித்து சிந்தித்து பார்க்கிறான். அருமை கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்திலே உங்களையும் என்னையும் குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரம். ஏன் நான் விதைத்த விதைக்கு ஏற்ற பலன் இல்லை? ஏன் நான் செய்கிற ஊழியத்திற்கு ஏற்ற பலன் இல்லை? ஏன் என் ஜபத்திற்கு ஏற்ற பலன் இல்லை? நான் எதிலே குறையா இருக்கிறேன்? சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தர் குறித்த இடத்தில் இருக்கிறாயா? கர்த்தர் கட்டளையிட்டபடி ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறாயா? கர்த்தர் குறித்த இடத்திற்கு ஆபிரகாமை கொண்டு போகும் பொழுது கர்த்தர் அவனை பலுகு பண்ணினார். அடுத்தது பாருங்கள், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் குறிக்கிற மலையிலே கொண்டு போய் ஈசாக்கை பலியிடு. ஏய்யா, பக்கத்தில் சபரிமலை இருக்குது, போகக்கூடாதா? இமயமலை இருக்குது, போகக்கூடாதா? எத்தனையோ மலை இருக்குதே, அந்த மலையெல்லாம் விட்டுட்டு ஏய்யா நான் காண்பிக்கும் மலைக்கு போ. குறிக்கப்பட்ட தேசம், குறிக்கப்பட்ட மலை, குறிக்கப்பட்ட இடம், அந்த இடத்துல கர்த்தர் குறித்த இடத்துல தீர்க்கதரிசிகளின் புத்திரர் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? கோடாரியால் மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கோடாரி கலந்து தண்ணிக்குள்ளே விழுந்தது. ஐயோ, அது இரவலாய் வாங்கப்பட்டது, கதறுகிறான் தீர்க்கதரிசி. எலிசா கேட்கிறான், எந்த இடத்துல விழுந்தது? பர்டிகுலரா காட்டு, குறித்த இடத்தை காட்டு, இல்லாத இடத்தை காட்டாத.
எந்த இடத்துல விழுந்தது? அவன் காட்டுறான், இந்த இடத்துல விழுந்தது. கத்தர் ஒன்று ஆசீர்வதிக்கணுமா? எந்த இடத்துல விழுந்தா என்ன கொஞ்சம் யோசிச்சுப்பார். எந்த இடத்துல என்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்த கொஞ்சம் யோசிச்சுப்பார். இந்த குறிக்கப்பட்ட இடத்துல விழுந்தது ஐயா, ஒரு கிளையை வெட்டி போட்டான், அது மிதந்தது, இழந்ததை பெற்றுக்கொண்டான், இழந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். பெரிய ஆசீர்வாதம் அல்லவா? அதே போல் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து கத்தர் சொல்லுகிறார், நான் குறித்த மலைக்கு போ. ஏன் மற்ற மலையில் என்ன? கத்தர் குறித்த மலையில் தான் முட்களின் நடுவே கொம்பு சிக்கப்பட்ட ஆடு இருக்கிறது ஈசாக்குக்காக, வேறு மலையில் இல்லை. ஆகவேதான் கத்தர் ஒரு நோக்கத்தோடு கூட தான் இதை செய்யும் என்பார். சில நேரத்தில் 2 மணிக்கு கத்தர் தட்டி எடுப்பார், இந்த நேரத்தில் ஜெபி இல்லை, 2.5 மணிக்கு ஜெபிக்கிறேன்னா அந்த நேரம் முடிஞ்சது. எனக்கு ஒரு காரியம் ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு கான்ஃபரன்ஸில் பாஸ்டர் பிடி ஜான்சன் அவர்கள் கத்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார், இந்த குறிப்பிட்ட குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, தீராத வியாதி இருக்கிறது, அது ஒரு சாபம் இருக்கிறது. இந்த நேரத்தில் அந்த குடும்பம் முன்னுக்கு வந்தால் அந்த சாபத்தை நீக்கி கத்தர் தீராத வியாதி தீர்ப்பார் என்று கத்தர் சொல்லுகிறார். சொல்லிட்டு நிற்கிறார், அந்த குடும்பம் எழுந்திருச்சு வரல. எனக்கு சந்தேகமாக போச்சு, இவர் டூப் விடுறாரு, ரீல் விடுறாரு, அப்படிப்பட்ட குடும்பம் இந்த இருந்தால் தான் ஓடி வந்திருக்குமே சொல்லிட்டு ஒரு 15 நிமிஷம் நின்னார். ஐயோ, இந்த மனுஷன் மானத்தை வாங்குறாரே, கொஞ்சம் இவர் அப்படி பிரசங்கத்தை ப்ரொசீட் பண்ணலாமே. நான் எம்மனம் திக்கு 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 திக்குன்னு அடிக்குது, ஆனால் நிற்கலை. இருக்குது, அந்த குடும்பத்தை கத்தர் காட்டுறாரு. இப்போ இந்த குறிக்கப்பட்ட நேரத்தில் முடிச்சிட்டேன்னா கத்தர் ஒன்று ஆசீர்வதிக்க முடியாது. எந்திரிச்சுவா. முடியல, எந்திரிக்கல அந்த குடும்பம். நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். கூட்டம் முடிஞ்சது, ஆசீர்வாதம் போட்டுட்டு காரில் இறப்பினார். அந்த குடும்பம் ஓடோடி வந்தது. அந்த குடும்பம் நாங்கள் தான் பாஸ்டர், எங்களுக்கு ஆட்சேபிங்க. இன்னும் நேரம் முடிஞ்சு விட்டது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் கத்தரை அழைக்கும் பொழுது வந்திருந்தேன்னா உன் சாபம் நீங்கள் இருக்கும், உன் வேதனை நீங்கள் இருக்கும். குறிக்கப்பட்ட நேரம், குறிக்கப்பட்ட மலை, குறிக்கப்பட்ட இடம், குறிக்கப்பட்ட தேசம், குறிக்கப்பட்ட வார்த்தை. அந்த தேசத்தில் விதவிதைச்சா கத்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். கத்தர் குறிக்காத மலையில், கத்தர் குறிக்காத இடத்துல போய் இன்றைக்கு அநேகர் பலி செலுத்துகிறார்கள். ஆனால் அருமை கத்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு மலை உண்டு, அது கொல்கத்தா மலை. க்ளோரி டு காட். வேற மலைக்கு போயிடாத, திருச்சூல மலையில் போய் ஜோம் பண்ணாத, பேய் இறங்கும். நமக்கு ஒரு கொல்கத்தா மலை இருக்கிறது, சோத்ரம். அந்த கொல்கத்தா மலையை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த கொல்கத்தா மலையிலே நமக்காக கொம்பு சிக்கி இருக்கிறதான ஒரு ஆட்டுக்குட்டி, கிறிஸ்துவாகி ஆட்டுக்குட்டி. வேறு மலைக்கு போயிருந்தா ஈசாக்கு ஆபிரகாம் குத்தி கொலை செய்யும் பொழுது கத்தர் பாராமுகமாக இருந்திருப்பார், ஈசாக்கு வருகிறதான ஆசீர்வாதம் கிடைக்காமல் போயிருந்திருக்கும். ஆனால் நடந்தது என்ன? ஆசீர்வாதம் இல்லைப்பா, அவனுக்கு பதிலாக அந்த ஈசாக்கை ஐஸ்வர்யனாக்குவதற்கு இதோ கொம்பு சிக்கப்பட்டதான கிறிஸ்துவாகிய நான் தரித்திரரானேன். உங்களை என்னையும் ஐஸ்வர்யவனாக்குவதற்கு, உங்களை என்னையும் செல்வந்தர்களாகி மாற்றுவதற்கு, ஆவிக்குரிய சரீரப்பிரகாரமாக உலக பிரகாரமாக செல்வந்தர்களாகி மாற்றுவதற்கு அவர் தரித்திரரானார். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தால்தான் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணி நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்து குறிக்கப்பட்ட நேரத்தில் பரலோகத்தில் டான் நம்ம மணி அடித்தது, குமாரன் வாசலுக்கு வந்தார்கள், டான் நம்ம மணி அடித்தது, பரிசுத்த கன்னிமரியாளின் வயிற்றுக்குள்ளே வந்துட்டார், டான் நம்ம மணி அடித்தது, வெளியே வந்தார், டான் மணி அடித்தது, 30 வருஷம் உலகத்தில் அவர் தாய் தகப்பனுக்கு அடங்கியிருந்தார், டான் மணி அடித்தது, அற்புதங்களை அதிசயங்களை செய்ய ஆரம்பித்தார், 33 வயசத்தில் டான் மணி அடித்தது, சிலுவையில் தூங்கினார், டான் மணி அடித்தது, 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார், டான் மணி அடித்தது, எடுத்துக்கொள்ளப்பட்டார் பரமபிதாவோடு, குறிக்கப்பட்ட நேரத்தில் குமாரன் கிரியை செய்தார். அந்தந்த நேரத்தில் அதனதன் காலத்தை அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். அதனால் கர்த்தர் வச்சிருக்கிற நேரத்தில், இந்தந்த நேரத்தில் என் பிள்ளை இவ்வளவு பரிசுத்தமாகணும், இவ்வளவு ஜபத்தில் முன்னேறி இருக்கணும், இவ்வளவு நீச்சல் அளவு ஆழத்துக்கு வந்திருக்கணும்னு கர்த்தர் இத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தியிருக்கணும், சபையில் இவ்வளவு தூரம் ஜபத்தில் முன்னேறி இருக்கணும், இத்தனை விதையை நான் கொடுத்துட்ருக்கிறேன், இந்த விதைக்கேற்ற நன்மை அவன் பெற்றுக்கொள்ளணும்னு கர்த்தர் குறிச்சிருக்கும் பொழுது அந்த இடத்துக்கு வரலன்னா அவன் பெற்ற ஆசீர்வாதங்கள் சரியாக இருக்காது. ஆகவே யாருமே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த குறிக்கப்பட்ட இடத்திலே, அந்த குறிக்கப்பட்ட மலையிலே ஈசாக்குக்காக ஒரு தேவாட்டுக்குட்டி பலியானது, அந்த கோதுமை மணி நிலத்தில் விழுந்து செத்தது,
அது நிமித்தமாக ஈசாக்கு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இவன் கட்ட விழுக்கப்படுகிறான். அந்த கட்டப்பட்டதான அந்த தேவாட்டு குட்டியை இழுத்துக்கிட்டு வர்றாரு ஆபிரகாம். அதை அந்த பலிபீடத்தில் வச்சு கொல்றாரு. அது கதறுது, அது கதறுது. ஈசாக்கு பார்க்குறான், ஐயோ இதை மாதிரி தானே எனக்கு இந்த கத்தி கூத்து விழுந்திருந்தா நான் இப்படி கதறியிருப்பேன். இதையே தியானிக்கிறான், இதையே தியானிக்கிறான். அதை கிறிஸ்துவாகி அந்த வார்த்தையை தியானிக்க 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 அவனுக்குள்ளே அனல் முண்டது. அதான் ஈசாக்கு தியானிக்கிற மனுஷனாயிருந்தான். அவன் தியானிச்சு தியானிச்சு அதுக்கு பிறகு அக்னி முண்டது பாருங்க. அந்த பரமபிதாவை நோக்கி பார்க்கிறான், வலது பாரசத்தில் இருக்கிற குமாரனை நோக்கி பார்க்கிறான், அடிக்கப்பட்ட தேவாட்டுக்குட்டியை நோக்கி பார்க்கிறான். அவனுடைய உள்ள நந்தியால் நிரம்புகிறது. ஆண்டவரே, உம்முடைய வாக்கு தத்தத்தை என்னிலே நிறைவேற்றுவதற்கு, உம்முடைய வார்த்தை என்னிலே நிறைவேற்றுவதற்கு நீர் பலியானரே. அதை தியானிக்க தியானிக்க அக்னி முண்டது. அவன் பார்வை மனுஷரை பார்க்கல, விதைக்கப்பட்ட அந்த விதையை பார்க்கல, வேற எதையும் பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல. இதுக்கு முன்னால விதை விதைச்சதுக்கு இந்த வருஷத்துக்கு விதை விதைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கணும். எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரியுது? இப்ப வித்தியாசமா விதை விதைக்கிறான். அவனுடைய தியானத்துல மாறுதல், அவனுடைய எண்ணத்தில் மாறுதல். எத்தனையோ வருஷத்திற்கு முன்பாக நடந்த அந்த சம்பவம் அவனுடைய உள்ளத்தில் பசுமையாக ஓடுது. அந்த தேவாட்டுக்குட்டி, அந்த தேவாட்டுக்குட்டி, அந்த தேவாட்டுக்குட்டி. உம்முடைய ரத்தம் ஜெயம், உம்முடைய ரத்தம் ஜெயம். ரத்தத்தை துதிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாடுமரணத்தை நினைவு கூற ஆரம்பிக்கிறான். அந்த பாடுமரணத்தின் மூலமாக பிதாவை நோக்கி பார்க்கிறான். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தான். விதை விதைக்கிறான், 100 மடங்கு கத்திரவனை ஆசீர்வச்சார். எல்லாரையும் எந்திரிச்சனும் இல்லைங்க, அடுத்த செய்தி இருக்கிறது. அப்படியே கத்திரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களுடைய ஜெபத்தில் ஒரு மேன்மையான அனுபவம் எங்களுக்கு தேவையாண்டு. கத்தர் குறித்த இடத்திற்கு நாங்கள் இருக்கணும். எல்லோரும் கொஞ்சம் இந்த பக்கத்தில் வந்துருக்கு, வெளியே யார் உட்காந்துருக்க வேண்டாம், இந்த இடத்துல காலியாக தான் இருக்குது. எல்லோரும் உள்ள வாங்க, எல்லோரும் உள்ள வாங்க, எல்லோரும் அப்படியே ஜெபிங்க. ஹலேலூயா, க்ளோரி டு காட். எல்லோரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே கத்தர் என்னை எந்த இடத்துல வைக்கணும்னு குறிச்சிருக்கிறீரோ. இந்த குறிப்பிட்ட 2:30 மணிக்கு கத்தர் டானை எழுப்பினார்னா தூங்காத, அதுக்கு பிறகு எந்திரிச்சு ஜெபம்னு. ஹலேலூயா, நீ 2:30க்கு எந்திரிச்சேன்னா கத்தர் குறித்த நேரம் முடிஞ்சு விட்டது. அந்த குடித்த நேரத்தில் கத்தர் உனக்காக ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. இந்த ஊழியத்தை கத்தர் இவ்வளோ நாளில் செய்யணும் அப்படின்னு கத்தர் வச்சிருக்கிறாரு. இல்லை பிறகு பார்த்துக்கலானா, அந்த குறித்த நேரம் முடிஞ்சது. எல்லார் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே நீர் குறித்த இடத்துல நாங்கள் நிலைச்சிருக்க, நீர் குறித்த வார்த்தையிலே நாங்கள் நிலைச்சிருக்க, நீர் குறித்த தேசத்திலே நாங்கள் நிலைத்திருக்க, நீர் குறித்த மலையிலே நாங்கள் பலி செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும்.